வெல்கம் பேக் கைஸ். போன வீடியோவில் நம்ம குயின்ஸ் கேம்பிட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம். அதில் நம்ம ஹீரோயின் எப்படி உரத்தில் ஜெயிச்சாங்கன்னு வச்சதை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்துவாங்க. அதே மாதிரி டிப்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தட்சிணை லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அதிகபட்சமான வியூஸ் போகும்னு சொல்கிறாங்க. அதனால தட்சிணை அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம டிப்ஸ்க்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு போல். ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே செஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாடுறா. நேராக போய் நம்ம பேச்சுக்கிட்ட பேசி பார்க்குறா. இது மாதிரி கேம் விளையாடக்கூடாதுனு சொல்லிட்டாங்க, வாங்க ரெண்டு செஸ் விளையாடுவோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மறுபடியும் செஸ் கேம் விளையாட ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பெருசு எதுவுமே சொல்லாமல் முறைச்ச மட்டும் பார்க்குறாப்புலங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி இன்னுமே வருத்தமாக அங்கேருந்து போயிடறா. அப்புறம் நம்ம அனாதையிலத்துலேருந்து ரெண்டு பேரண்ட்ஸு இது மாதிரி ஒரு புனை தத்து எடுத்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த ரெண்டு பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. உடனே போய் அந்த அண்ணா ஹெட் கூட பேசி ஹீரோயினி அங்கேருந்து தத்து எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இனிமேல் நம்ம ஹீரோயினிக்கு இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பா. ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இங்கே பாருமா, இதாம்மா ஹாலு, இதான் பெட்ரூமு, இதான் பாத்ரூமு, இதுதான் உனக்கான ரூமு அப்படின்னு நம்ம ஹீரோயினிக்கு அவளோட ரூமை காட்டும்போது நம்ம ஹீரோயினிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவள் இது வரைக்குமே அண்ணாத இடத்துல தான் வளர்ந்துருப்பா. இவ்வளோ பேர் ரூமை கொடுத்தது உனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அன்கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி முத முத ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாருமே நம்ம ஹீரோயினியை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி ரொம்ப நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி எதுவுமே காதில் வாங்கிக்கிறாங்க. நம்ம பிள்ளை கிளாஸில் உட்காரா. லஞ்ச் அவர் விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் போய் இது மாதிரி இந்த ஸ்கூலில் செஸ் கிளப் இருக்கா, செஸ் விளையாட அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, அந்த மாதிரி கிளப்லாம் அந்த ஸ்கூலில் இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினிக்கு கடுப்பாயிருது. அப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு ட்ரெஸ் இருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி அம்மா நம்ம ஹீரோயினி கூப்பிட்டு கடைக்கு வந்திருக்காங்க. கடைக்கு வந்து இருக்கிறதுலே சிப்பான ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோயினி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி ட்ரெஸ்ஸை பார்க்காம அங்கே இருக்கிற செஸ்ஸை பார்த்துடுறாங்க. செஸ் பிளேயரை பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினி அம்மாவும் இல்லைம்மா என்கிட்ட காசு இல்லை, நான் வேணால் வாரத்துக்கு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரேன், நீ அதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினிக்கு இன்னுமே சம்பகாண்டாயிருது. எல்லாமே வரிசை ஏமாற்றமாக வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினிக்கு. அங்கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி நேராக லைப்ரரிக்கு போகிறாங்க. லைப்ரரிக்கு போன உடனே இது மாதிரி செஸ் சம்மந்தப்பட்ட புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம லைப்ரரியனும் அந்த மாதிரி புக்கெலாம் இல்லைம்மா, ஆனால் ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் அவர் வாழ்க்கை வரலாறு புக்கு வேணா இருக்கு, அதை எடுத்து பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கிராண்ட் மாஸ்டரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளேயர்மா, அவங்கள தான் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோன்னு. நம்ம ஹீரோயினி வேமா போய் அந்த வாழ்க்கை வரலாறு புக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வேமா வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயினி புக்கை படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினி அம்மா இது மாதிரி கடைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு செம்ம கடுப்பாயிருது. இருந்தாலும் எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. ஏதோ வீட்டில் தத்தெடுத்துறாங்களே சும்மா சொல்கிறவெல்லாம் கேட்போமே அப்படின்னு நம்ம ஹீரோயினி அவங்க சொல்கிறவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு போய் நம்ம ஹீரோயினி அந்த பொருளை வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க ஒரு விஷயம் பார்க்குறேன். இது மாதிரி செஸ் மேகசின் அங்கே இருக்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினிக்கு சமாரோமாயிருது. உடனே போய் அந்த புக்கை எடுத்து புரட்டி புரட்டி பார்க்குறா. ரொம்பவே பிடிச்சி போயிருது. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கடைக்காரரு இங்கே பாருமா அந்த புக்கை நீ ஒன்று வாங்கணும் இல்லையா அங்கேயே வச்சுட்டு படிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இதை கேட்டு நம்ம ஹீரோயினி யாருக்கும் தெரியாமல் அந்த புக்கை நைஸாக ஆட்டைப்பட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினி செஸ் மேகசினை ஃபுல்லாக படித்து பார்த்ததில்ல, அதில் செஸ் டோர்னமெண்ட் நடந்துக்கிறாங்க விஷயம் நம்ம ஹீரோயினிக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்குறாங்க, அதுக்கான காசு நம்ம ஹீரோயினிக்கிட்ட இல்லை, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு ஒரு ஐடியா தோணுங்க. உடனே நம்ம ஹீரோயினி பேருக்கு ஒரு லெட்டர் போடுறா. இது மாதிரி செஸ் டோர்னமெண்ட் நடக்குது, அதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்கிட்ட இல்லை, நீங்கள் அந்த காசை அமுச்சு வச்சிங்கன்னா நான் ஜெயித்து அந்த காசை நான் டபுளாக உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. இது மாதிரி மாத்திரை வாங்கிட்டு வாமா அப்படின்ட்டு திரும்ப கடைக்கு அனுப்புகிறாங்க. கடைக்கு போய் அந்த மாத்திரையை பார்த்தா நம்ம ஹீரோயினி கொடுக்குற அதே பச்சை கலர் மாத்திரைங்க. நம்ம ஹீரோயினி சும்மா விடுவாளா, அப்படியே பாதி பாட்டில் ஆட்டையை போட்டுறா. வெறும் பாதி பாட்டில் மட்டும் போய் நம்ம ஹீரோயினி அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நைட் ஆன உடனே நம்ம ஹீரோயினி அந்த ரெண்டு மாத்திரை எடுத்து போட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினி மைண்டுக்குள்ளேயே கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு லெட்ரு வருதுங்க. பார்த்தா நம்ம பெருசு தான் அமைச்சிருக்காப்புல, அதே மாதிரி அவள் கேட்ட காசை ஃபுல்லாக அமைச்சிருக்காப்புல. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயினிக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. உடனே போகிறா செஸ் டோர்னமெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸை கொடுத்துட்றா. நேராக போய் நம்ம ஹீரோயினி அம்மா கிட்டே இது மாதிரி நான் ஒரு வாரம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினி அம்மா எங்கள் மாதிரி கிளப்பு சேர்ந்துட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினி இல்லை இல்லை நான் டோர்னமெண்ட் சேர்ந்துருக்கேன், நான் செஸ் டோர்னமெண்ட் விளாட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினி அம்மா ஏம்மா உன் வயசு பிள்ளைங்கலாம் எவ்வளோ ஜாலியாக கிளப்பில் சேர்ந்து
ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் உனக்கு ஏமாந்த தேவையில்லாம் செஸ் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனியும் எனக்கு பிடிச்ச நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கட் பண்ணால் நம்ம ஹீரோனி டோர்னமெண்ட்டுக்கு வந்துருக்காங்க. டோர்னமெண்ட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்க ரெண்டு பேர் நம்ம ஹீரோனியை பார்த்து ஆமாம் அவங்க ரேங்கிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி ரேங்கிங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஓ அப்போ நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட வரியா, ரொம்ப கஷ்டமா, நீ ஓப்பனுக்குலாம் போகாத, இங்கே மாதிரி ஓ வயசு தகுந்த மாதிரி ஒரு விளையாட்டுலாம் இருக்குது, அங்கே வேணா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி ஏன் நான் ஓப்பன் விளையாடக்கூடாதா, அது சட்டமா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைம்மா, அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய பிளேயர்ஸ், பெரிய ரேங்கிங் வச்சுருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக போனால் தூக்கி சாப்பிட்டுருவாங்க உடனே, சொன்னால் கேள்மா நீங்கள் விளாடுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னை ஓப்பன் டோர்னமெண்ட்டில் போட முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டோன்னே சரி உன் தலையில யார் மாற்ற முடியும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோனி பேரை ஓப்பன் டோர்னமெண்ட்டில் போட்டுறாங்க. அப்புறம் டோர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோனிக்கு ஆப்பனண்டா இன்னொரு பொண்ணு வந்து உட்கார்றா. அப்போ ஒரு கிளாக் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி என்ன அது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து செஸ் கிளாக்மா, இது மாதிரி ஒரு பிளேயருக்கு 90 நிமிஷம் டைம் இருக்குது, நீ விளாண்டு உன் பக்கத்தில் இருக்கிற பட்டணம் கண்ணா எனக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிரும், நான் விளாண்டு என் பட்டணம் கண்ணா உனக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிரும், 90 நிமிஷத்துக்குள்ளே நீ விளாண்டு முடிக்கலைன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனி ஓ அப்படியே அவசியம் அப்படின்ட்டு 5 நிமிஷத்தில் மேட்சை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம அதுக்குள்ளே முடிச்சுட்டு அப்படின்னு கேட்போம், ஆனால் ஜெயிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவன் பேரை ரவுண்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்கெட்டில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனியும் வேமா கேம் முடிச்சனால அடுத்தவங்களார கேம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது ஒரு இடம் மட்டும் பெரிய மாஸ்டர்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம ஹீரோனி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் கிட்ட யார் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆகுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது விளையாடுற ஒருத்தன் டென்ஷன் ஆயிடுறேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க பேசாமல் இருக்க முடியாது அவங்களால அப்படின்னு சொன்னவனும் நம்ம ஹீரோனி பேசாமல் இருந்துக்கிறாங்க. அப்புறம் அவனும் ஜெயிச்சிடறான், எல்லாருமே கை தட்டி அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் தான் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே பெரிய பிளேயர் போல நம்ம ஹீரோனி அவனை பார்த்து நோட் பண்ணிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோனி அவள் விளாட்ற ஒவ்வொரு கேம்லையும் நம்ம ஹீரோனி அசால்ட்டாக அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே போகிறான். அதே மாதிரி போர்டில் அன்டிஃபிட்டன்ற பேரில் நம்ம ஹீரோனி பேரையும் சேர்த்துடுறாங்க. இன்றைக்கான மேட்ச் முடிஞ்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டே முடிய போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனி மேட்ச்சுக்கு போய் பார்த்தா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஆள் மேலே க்ரஷ் இருக்கும், அவங்க கூட மேட்சை போட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இருந்தாலும் விடுறதா இல்லைங்க, அவனையும் வச்சு நம்ம ஹீரோனி செஞ்சிடறா. அடுத்தடுத்த ஆட்டையை முடிச்சு நம்ம ஹீரோனி அவனையும் தோக்கடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவனும் ரொம்ப சூப்பராக விளாட்றமா, ஆனால் அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குமா, ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் போகிறாப்புல. அப்போ நம்ம ஹீரோனிக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வேமா ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு பீரியட்ஸ் ஆயிடுதுங்க. நம்ம ஹீரோனிக்கு பீரியட்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாத வயசு. அப்போ ஆனோடனே நம்ம ஹீரோனிக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பதறி போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோனி கூட மொதல் கேம் விளாண்டாலே அந்த பொண்ணு வராங்க, இது சாதாரணமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளோட பேடை நம்ம ஹீரோனி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனி அம்மா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம ஹீரோனி அம்மா இது மாதிரி என் ஹஸ்பண்டு வேலைக்கு போன இடத்துல அங்கே ரெண்டு சண்டேல எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோனி அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டா நீ திருப்பி வேணா இடத்துல போய் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோனி அம்மாவும் ஆமாம்மா ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் என்ன இடத்துக்கு போக வேண்டியதுதான், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்லி நம்ப வைக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் போய் சொல்லி நம்ம ரெண்டும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோனியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அங்கட் பண்ணால் நம்ம ஹீரோனி ஃபைனல் மேட்ச் விளையாடுறக்காண்டி வந்திருக்கா. அவள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு கிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஆனால் இன்னுமே ஆப்ரண்ட் வரலைங்க, ரொம்ப லேட்டாக வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைடில் காமிச்சாங்களே இவனை ஜெயிக்கவே முடியாது ரொம்ப பெரிய பிளேயர்னு, அவன் தாங்க வந்திருக்கான். ஆள் சின்ன பிள்ளைனாலும் ரொம்ப அசால்ட்டாக வந்திருக்கான். வந்து கேமும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. போக 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 நம்ம ஹீரோனி தோக்க போகிற ஸ்டேஜுக்கு போயிடுறா. ரொம்பவே ப்ரெஷர் ஆயிடுது, என்னடா அது இவ்வளோ கேரமாக தோக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனி மைண்டுக்குள்ளே என்னென்னமோ பிளான் பண்ணி பண்ணுறா. ஆனால் அது எல்லாத்துக்குமே அவன் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனி எப்படியாவது ஜெயிச்சாருமே அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போனோடனே நம்ம ஹீரோனி அந்த ரெண்டு மாத்திரை எடுத்து போட்டு கண்ணாடியை பார்த்து அவளை திட்டிக்கிறாங்க. எதுக்கடி கூட கேவலமாக ஜெயிக்கிற மேட்ச்லேயே தோத்துறாதீ அப்படின்னு சொல்லி அவளை திட்டிட்டு ரெஸ்ட் ரூம் சீலிங்கை பார்க்குறா. மறுபடியும் போர்டு காயின்ஸ்லாம் தெரியுது. நம்ம ஹீரோனி மைண்டுக்குள்ளேயே விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோனி நல்லா யோசிச்சு பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ்டாகி கிளியராக போய் சேரில் உட்காடுறாங்க. உட்காந்து ஒவ்வொரு மூவும் ரொம்ப கிளியர் கட்டாக வச்சு அடித்து நவுத்தி போய்கிட்டே இருக்காங்க. ஆப்போனண்ட்டு தோக்குற லெவலுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோனி ஒரு செக்கு வச்ச உடனே நம்ம ஆப்போனண்ட்டுக்கு எங்கிட்ட மூவ் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான் கேம் முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஆப்போனண்ட்டு இல்லை என்னால் வெளியே வர முடியும் அப்படின்னு ஆப்போனண்ட் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனி ஒருவேளை நீ டைமுக்கு வந்திருந்தேன் நான் ஜெயிச்சிருப்பே வேணுமோ அப்படின்ட்டு செக் மேட்டு வச்சோடனே சுற்றி இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணி நம்ம ஹீரோனி என்கரேஜ் பண்ணி செம்ம சீன் ஆயிடுது. அப்புறம் என்ன ஜெயிச்சிட்டா $100 கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோனி பேர் நியூஸ் பேப்பரில் முதற்கொண்டு வந்துருச்சு. நம்ம ஹீரோனி ஜெயிச்ச காசை வச்சு போகிறா, அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிறா, ஒரு செஸ் செட்டை
சட்டை வாங்குறா, செஸ் புக்கு வாங்குறான், எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அவன் ரூமில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, நீ இவ்வளோ பெரிய பிள்ளையர் எனக்கு தெரியாமல் போச்சுமா அப்படின்ட்டு. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு டோர்னமெண்ட்டை பார்த்து நம்ம அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டுக்குலாம் போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோனி அம்மாவே நம்ம ஹீரோனிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் ஸ்கூலுக்கு போவேனாம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி அம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனி அடுத்து உனக்கு டோர்னமெண்ட் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோனி ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்க அப்படியே இந்த எபிசோடு இங்கேயே முடியுதுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.